அனைவருக்கும் வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை பார்த்துட்டே வரோம். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த பெருந்தொற்று காலத்தில் ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த செகண்ட் வேவ், கோவிட் வேவில் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த போஸ்ட் கோவிட் சிம்டம்ஸ் பற்றி நம்ம பேசினோம். இந்த போஸ்ட் கோவிட் சிம்டம்ஸ் இருக்கக்கூடியவங்க வீட்டில் இருந்தபடியே சப்போஸ் அவங்க வந்து ஹோம் குவாரண்டைனில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்தது, அதுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன தீர்வு, அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 days, 5 days, 7 days அட்மிட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வுகள் என்ன, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நம்ம சொன்ன விஷயம் வந்து மூச்சு நிறைய வாங்குது, நிறைய கோல்டு காஃப் இருக்குது, நிறைய ட்ரை காஃப்ஸ் இருக்குது, நிறைய பேர்த்துக்கு ஹெட்ஏக்ஸ் இருக்குது, ரொம்ப டிசீனஸாக இருக்குது, தலைச்சுத்தல் அதிகமாக இருக்குது, மூச்சு வாங்குது, நடக்க முடியல, கை கால்கள் போன்ஸ் எல்லாம் வலிக்குது, பசிக்க மாட்டேங்குது, ஹார்ட்டில் ரொம்ப பாரமாக இருக்குது, ரொம்ப பால்பிடேஷன் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் நிறைய பேர் இந்த போஸ்ட் கோவிடில் சந்திக்கக்கூடிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நிறைய சளி இருக்குது, கோல்டு காஃப் இருக்குது, தொண்டையில் ஏதோ நிற்கிற மாதிரி இருக்குது, சளி வெளியே வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சளி வெளியே வரலை அப்படிங்கிறவங்க வந்து நார்மலாக வந்து தூதுவளை ரசம், நம்ம வீட்டில் வந்து ரசம் வைக்கிற மாதிரி கொஞ்சோண்டு தூதுவளையை இலைகளை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அரைச்சி ரசத்தில் போட்டு நம்ம கொதிக்க வச்சு அதை சாப்பிடலாம். இது வந்து தக்காளி மட்டும் சேர்த்து அந்த ரசம் வைங்க, புளி சேர்த்தாமல் வைங்க. அந்த மாதிரி நீங்கள் தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கபம் வந்து கண்டிப்பாக வெளியேறிடும். அடுத்து வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ட்ரை காஃப் இருக்கிறது. ஸோ ட்ரை காஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா த்ரோட்டை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும், பேசினா இருமல் வந்துகிட்டே இருக்கும், நைட்டு படுத்ததுக்கப்புறம் இருமல் வரும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதிமதுரம், இது வந்து சித்தர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்து. இந்த அதிமதுரத்தை வந்து வேர் தான் இது, இதை சின்னதாக பிட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு வாயில் வச்சு சப்பிட்டே இருந்தோம்னாலும் நமக்கு வந்து ட்ரை காஃப் வந்து அரெஸ்ட் ஆகும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய காஃப் இருக்குன்னா அது வந்து பொடிகளாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. அந்த அதிமதுர பொடியை வந்து ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த டீ மாதிரி மெதுவாக சிப் பண்ணி உமிழ்நீரோடு சேர்ந்து குடிக்கணும். அது அப்படியே தொண்டையை வந்து நினச்சிக்கிட்டே போகணும். அந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு வந்து ட்ரை காஃப் வந்து அரெஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் நிறைய பேர்த்துக்கு இந்த அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட், பசிக்கவே மாட்டேங்குது, பசியே இல்லை, ஒருவா சாப்பிட்டோடனே வந்து வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இது எதனால் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு வரும்பொழுது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ், நிறைய ஆன்டிவைரல் ட்ரக்ஸு, நிறைய ஸ்டீராய்ட்ஸு, இதெல்லாம் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவை அழிச்சிரும். அது வந்து கட்ஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியா. அது வந்து எதுக்காக குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துகள் முழுமையாக நல்ல விதத்தில் உறிஞ்சிறதுக்காக அந்த பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்னாலையும் ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் ஸ்டீராய்ட்ஸ்னாலையும் இந்த நல்ல பாக்டீரியாவும் சேர்ந்து அழிஞ்சிரும். கெட்ட நோய்க்கிருமி அழிகிற மாதிரியே நல்ல பாக்டீரியாஸும் அழிஞ்சிரும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டைஜஷன் டிஸ்டர்பன்சஸ் வரும், வயிறு பிளாட்டிங்காக இருக்க மாதிரி, ஊதின மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரோபயாட்டிக்ஸ் அது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும், அந்த நல்ல பாக்டீரியா வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ப்ரோபயாட்டிக் இருக்கிற சின்ன விஷயம், நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய விஷயம், தயிர். ஸோ தயிர், மோர், இது நிறைய சேர்த்திக்கிறோம். ஆனால் இதனால் சளி பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது டாக்டர் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். முதல்ல தயிர் மோர் சாதங்களை வந்து சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம் வந்து பெருங்காயம், கருவேப்பிலை, கடுகு, மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து அந்த தயிர் சாதம் இல்லைனா மோர் சாதத்தை சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம குடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாவை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் வந்து அதிகமாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த அப்டாமினல் பெயின்ஸ் வந்து சரியாயிடும்.
இன்னும் நிறைய பேர் இந்த போஸ்ட் கோவிட் கண்டிஷனில் வந்து மோஷன் வந்து அடிக்கடி போகிற சிம்டம்ஸை வந்து சொல்கிறாங்க. சாப்பிட்டோன்னே மோஷன் போயிடுது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாசிக்காய் அப்படின்னு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த மாசிக்காயை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம சும்மா தட்டி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா மாசிக்காய் சூரணம்னே கிடைக்குது, பொடியாகவே கிடைக்குது, அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். அதை வந்து ஒரு கால் ஸ்பூன் வீதம் நைட்டில் வந்து மோரில் கலந்து குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மோஷன் வந்து அடிக்கடி போகிற தன்மை வந்து சரியாகும். அடுத்து வந்து இந்த வயிறு இடுப்பு கை கால்களில் அதிகமான வலி, சொல்ல முடியாத அளவுக்கு உடம்பு வலி இருக்குது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணலான்னா நொச்சி இலை, இது வந்து பச்சையாக வந்து நமக்கு கிடைக்கணும், அந்த நொச்சி இலைகளை வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஆவி பிடிச்சோம், நல்லா பெட்ஷீட் மூட்டி உடம்பு ஃபுல்லாக நான் அந்த வேர்வை வர மாதிரி ஆவி பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த நரம்புகள்லாம் இருக்கக்கூடிய வலிகள் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா தேவையில்லாத வாதத்தை குறைக்கக்கூடிய தன்மை வந்து நொச்சி இலைகளுக்கு உண்டு. இதை தாண்டி உடம்பில் வந்து இன்னும் சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குது. நிறைய பேத்துக்கு வந்து இந்த கபம் சார்ந்த பிரச்சனைகளும் உடல் வலியும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து சத்து குறைபாடு காரணமாக இருக்கலாம். அதுக்கு இம்யூனோ மாடுலேட்ரின்னு சொல்லுவாங்க, நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை மாற்றி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய உணவுகள், அந்த மாதிரியான உணவுகள் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறதன் மூலமா நம்மளால பெற முடியும். ஸோ நிறைய நட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய சுண்டல் வகைகள் எடுத்துக்கோங்க, பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா நிறைய லேடிஸ் வந்து இந்த கோவிட்க்கு அப்புறம் என்னால் சமைக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா சிறுதானியங்களில் நிறைய கீரைகள் பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரே சாதமாக குக் பண்ணி சாப்பிட்லாம். அதெல்லாம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்த்துட்டே வந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த போஸ்ட் கோவிட் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நம்மளால் விடுபட முடியும். இதை தாண்டி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு சித்த மருத்துவருடைய ஆலோசனை பெறுங்க. அவங்க அமுக்ரா சூரணம், நெல்லிக்காய் லேகியம், இன்னும் நிறைய உணர்வு வந்து அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள், உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள், உடல் வலியை குடிக்கக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் கொடுத்து உங்களோட ஆரோக்கியத்தை அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.